எடுத்துக்காட்டு 7.1 7.2. ஃபர்ஸ்ட் 7.1 எடுத்துக்காட்டு. இது வந்து என்னது? எடுத்துக்காட்டு 7.1. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம். அதாவது இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் வரைய மாட்டோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், வரைஞ்சி சொல்றேன். ஸோ இந்த வடி இந்த பீப்பாய் வந்து எப்படி இருக்கும்? உருளை வடிவத்தில் இருக்கு. இந்த உருளை வடிவ பீப்பாயின் உயரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ உயரங்கிறது நமக்கு என்னது? இந்த மையப்புள்ளியிலேருந்து இது இது வந்து நமக்கு எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர். ஸோ ஆரம்ங்கிறது இந்த மையத்திலேருந்து இது இதுதான் எனது ஆர். இது வந்து எவ்வளோவா? 14 சென்டிமீட்டர். அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. அப்போ என்ன அர்த்தம்? உருளையோட வளைபரப்பும் உருளையோட மொத்த புறப்பரப்பும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயரம் ஈக்குவல் டு எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். ஆரம் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ வளைபரப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளையின் வளைபரப்பு கண்டுபிடிச்சிடலாம். உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்னது? 2πr ஹச் சதுர அலகுகள். இங்கே வந்து 2 × π நமக்கு சம்மில் எந்த வேல்யூ கொடுக்கல, அப்போ 22/7 எடுத்துக்கலாம். ஆறுங்கிறது 14, ஹச்ங்கிறது உயரம் வந்து நமக்கு எவ்வளவு? 20. ஸோ 1 × 7 7 × 2 = 14. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 44 × 40. ஸோ இதை நம்ம பெருக்கணும்னா என்ன வரும்? 1760. இதுக்கு என்ன செய்யணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா 20 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் நமக்கு என்னது? உருளையின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்பு. அடுத்தது உருளையின் மொத்த புறப்பரப்பு. ஸோ உருளையின் மொத்த புறப்பரப்பு இதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 2πr ஹச் பிளஸ் ஆர் சதுர அலகுகள். ஸோ 2 × π வந்து 22/7 × r வந்து 14, ஹச் வந்து 20 பிளஸ் ஆரம் வந்து 14 ஈக்குவல் டு. ஸோ 1 × 7 7 × 2 = 14. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 88, 20 + 14 நமக்கு எவ்வளோ? 34. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு என்னது? உருளையின் மொத்த புறப்பரப்பு. அடுத்தது எடுத்துக்காட்டு 7.2. எடுத்துக்காட்டு இது 7.2. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளை. ஸோ இது நமக்கு என்னது? உருளை. இந்த உருளையோட வளைபரப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து என்னது? உருளையின் வளைபரப்பு கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு எவ்வளவு? 88 சதுர சென்டிமீட்டர். ஸோ 88 சதுர சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உருளையின் உயரம். உருளையின் உயரம் ஹச் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். எனில் உருளையின் விட்டம் காண்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லி கொடுத்த மாதிரி அளவியல் என்றால் என்ன அப்படிங்கிற லெசனில் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம விட்டம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ விட்டம்ங்கிறது என்னது? டயாமீட்டர் டி. இந்த விட்டம் வந்து என்னது நமக்கு? 2r. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட மையத்திலேருந்து இந்த வட்டத்துக்கு எங்கே போனாலும் நமக்கு என்னது? அது ஆரம் ஒரே அளவு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர். நமக்கு இப்போ பாருங்க, நமக்கு இது ஒரு ஆர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மையப்புள்ளிலேருந்து இங்கே வந்தாலும் நமக்கு ஆர் தான். ஸோ இந்த மொத்த டோட்டல் ரெண்டு சேர்ந்தது நமக்கு என்னது? டி விட்டம், அதாவது 2r. ஸோ இப்போ இந்த 2r தான் நம்ம எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உருளையின் வளைபரப்புக்கு நமக்கு என்னது ஃபார்முலா தெரியும். 2πrh ஈக்குவல் டு என்னது? உருளையின் வளைபரப்பு. இந்த உருளை வளைபரப்பு நமக்கு எவ்வளவு? 88 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 22/7 × ஆர் நமக்கு என்னன்னு தெரியாது. இன்ட்டு உயரம் வந்து 14 = 88. இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 2 2 × 4. ஸோ நமக்கு வேணுங்கிறது என்னது? 2r. அப்போ 2r × 22 × 2 = என்னது? 88. ஸோ 2r = என்னது?
எண்பத்தெட்டு பை 22 இன்ட்டு 2. இப்போ ஓரன் 2, 4 2 8, 4 2 2, ஓரன் 2, ஓரன் 2, 2 4, 2 4, ஓர் 11, 11, 11, 2, 22. இப்போ 2R நமக்கு என்னது? விட்டம். இப்போ உருளையின் விட்டம் எவ்வளவு? நமக்கு 2. ஸோ உருளையின் விட்டம் டி டயாமீட்டர் 2R ஈக்குவல் டு எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 தானே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 2R நமக்கு விட்டம். இதை வச்சுக்கிட்டு இந்த 22 பை 22 இன்ட்டு 2 பெருக்கலைக்கு என்ன செஞ்சுருக்கோம்? வகுத்தில் கொண்டு போயிருக்கோம். அடுத்து செகண்ட் டேபிளால 88 நம்ம என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணிருக்கோம். நமக்கு என்னது? விட்டம் வந்து 2.